கைஸ் வெல்கம் பேக் டு மோட்டர் சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்களையும் பேசுகிறேன். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு டைம் 12 மணி, அதாவது 12 மணி என்ன ஒன்று, பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிப்ரவரி 1 அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எலைட் பாஸ், அதாவது ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது பூசாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். என்னடா பேர் புதுசாக இருக்குது, எம்எஸ் லியான்னு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அதாவது நம்ம வந்துட்டு மொரட்டு சிங்கிள்ஸ் தானே நம்ம வந்துட்டு, ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு எம்எஸ் லியான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பேர் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, அதாவது ஸ்டைலில் சொல்கிறேன், பேர் மாசாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஆர்டர் போட்டுட்டோம், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கே வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபூஜி ஃபோல்க்ளோர் அப்படின்ட்டு S33 ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அதில் எனக்கு பிடிச்சது நிறைய விஷயம் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம் சரிங்களா. ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு 3-4 பேர் வந்துட்டு லாம்போர்கினி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் வந்துட்டு செம்ம காண்டாயிட்டாங்க, ஓ வெறி ஆயிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜிஐடினே வருது, யூஎஸ்பி வச்சுட்டு அண்ணாத்த பழகிறாரு. அக்கா வந்துட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, அக்காவும் அண்ணாத்தையும் சேர்ந்து கட்டானால போட்டு போலன்னு பொழகிறாங்க. வேறு லெவலுன்ற மாதிரி சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு அக்காவோட பண்டில் பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் நம்ம மொரட்ட சிங்கிள்ன்றதுனால அக்காவோட பண்டில் பிடிக்கல, அண்ணாத்தையோட பண்டலும் எனக்கு பிடிக்கல சரிங்களா. நமக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ வாங்க காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போய் அப்படி என்னென்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். பட் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ட்டு, பட் இருந்தாலும் இன்னொரு தடவை ரிவ்யூ பார்த்துருவோம். ஸ்டார்டிங் நமக்கு 0 பேட்ச்லேயே வந்துட்டு அது பேர் என்ன பேன் ஸ்கின்னு கொடுத்துட்றானாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 எத்தனை பேன் தான் வச்சுக்கிறதா தெரில, 15 பேட்சுக்கு வந்துட்டு நமக்கு லாம்போர்கினிக்கு ஸ்கின்னு கொடுத்துட்றானுங்க. ஓ சரி பரவாயில்ல, போய் தொலைடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50வது பேட்சுக்கு வந்துட்டு அக்காவோட பண்டல் கொடுக்குறானுவோ. அக்காவோட பண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு பிடிச்சது வந்துட்டு அந்த ரைட் சைடு காலில் வந்துட்டு அது என்னது டேட்டு போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த டேட்டு பிடிச்சிருக்குது. ஸோ அதனால தான் இந்த சீசனே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 150 எவ்வளோன்னு தெரியலையே, 100 பேட்சுன்னு நினைக்கிறேன். 100 பேட்சுக்கு யூஎஸ்பிக்கு ஸ்கின் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலான ஒரு பேக் பேக்கு. இந்த பேக் பேக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கோ இல்லையோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. லெவல் 1, லெவல் 2 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, லெவல் 3க்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 125க்கு பிளாஸ்மாக்கு ஸ்கின் கொடுக்குறாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எலைட் பாஸில் கொடுக்குற கன் ஸ்கின்னுக்கு ஒரு பவரும் இருக்காது, பட் இருந்தாலும் கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 150 நினைக்கிறேன், அது ஒரு இளவுக்கு தெரிய மாட்டேங்குது. 150 பேட்சுக்கு வந்துட்டு சர்ஃபோர்டு கொடுக்குறாங்க, அது என்ன இளவுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, 200 பேட்சுக்கு வந்துட்டு ஒரு மாசான லூட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்குது. அடுத்து வந்துட்டு இது எல்லாருக்குமே தெரியும், 225 பேட்சுக்கு மேல் பண்டில் கொடுப்பானுங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல சரிங்களா, ஓப்பனாக சொல்லணும்னா பிடிக்கல. இந்த கொண்டை வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க, பட் எனக்கு சொல்கிறது வாயில்லை சரிங்களா. அடுத்து வந்துட்டு இந்த செருப்பு ஏதோ கடன் வாங்கி பிச்சை எடுத்து போட்டிருக்க மாதிரி இருக்குது, சரி அதை விட்டுதலுங்க. நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா. அந்த பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு எர்த்த உருண்டை இருக்கிறீங்களா, அதை தொட்டிங்கன்னா உள்ளே இப்படி போவோம். அதாவது இப்போ வந்துட்டு எலைட் பாஸ் அதாவது எலைட் பாஸாக இல்லை ப்ரீ ஆர்டரா அப்படின்ட்டு கேட்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ரிவார்ட்ஸ், அதாவது இப்போ நான் வந்துட்டு இந்த வருஷத்தில் இது வந்துட்டு 2வது எலைட் பாஸ் போடுறேன், ஸோ அதனால் 2 டைமண்ட் வச்சுரு. 4 தடவை போட்டால் 4 வச்சுரு, 6 தடவை போட்டால் உங்களுக்கு அவதாறு ப்ளஸ் பேனர், இந்த ரெண்டுமே வந்துடும். பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது, ஸோ டோன்ட் மிஸ் இட் காய்ஸ். அடுத்து வந்துட்டு சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. சரி போய் தொழிலிட்டும் போய் தொழிலும். அடுத்து நம்ம வந்துட்டு வேறு என்ன பார்க்க போகிறோம், அடுத்து என்ன ஈவெண்ட் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் வந்திருக்காது. ஓ M17, ஓ வெப்பன் ராயல் இஸ் பேக். ஸோ வெப்பன் ராயல் ஆல்ரெடி வந்துருச்சு, பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் இப்போ தான் நம்ம போட போகிறோம். அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு டேஸ் கணக்கில் வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் இல்லாமல் அது 28 நாள் தான் இருக்குது, அது போய் தொலைட்டோம் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ண போகிறேன்.
ஓ மை காட் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கானுங்க, நாசமாக போனவங்க. சரி போய் தொழிட்டோம். அடுத்து நமக்கு என்ன பண்ணுறது, என்னதான் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வேறு எதுவும் கொடுக்க மாட்டானுங்க. பர்மனெண்ட் கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. யாருக்காவது பர்மனெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மூணு கார்டு காலி, இன்னும் வந்துட்டு 7 கார்டில் வேறு ஏதாவது கொடுக்குறானுங்க, பார்க்கலாம். இங்கி பிங்கி நாசமாக போச்சு. இந்த பான் ஃபயரெல்லாம் நான் யூஸே பண்ணுறதில்ல, அது கணக்கே கிடையாமல் அப்படியே கொட்டி கிடக்குது. என்னத்தான் பண்ண ஏதா பண்ணன்ற மாதிரி இருக்குது. சரி போய் தொலைட்டோம். 5 ஸ்பின் பண்ணிட்டேன், இன்னும் 5 கார்டு தான் இருக்குது. சரி அந்த 5 கார்டுலேயும் ஏதாவது பர்மனெண்ட் உழமான்னு பார்க்குறேன். என்னோடய லக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 7 தான் வந்துருக்குது. ஓ மை காட். வெறியேற்றுறானுங்களே, கொடுங்கடா டேய், கொடுங்கடா, பர்மனெண்டாவது கொடுங்கடா. என்ன புலம்பு விடாதீங்களா டேய், 1 மணி ஆகுதுடா எனக்கு டைமு, தூக்கம் வருதுடா எனக்கு வேறு. லக்கு பார்த்தீங்கன்னா 9% இருக்குது. இந்த லக்கு வந்துட்டு 9%ல தான் இருக்குது, போய் தொலைய மாட்டேன்னு. ஆனால் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு 100% லக் இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த 100% வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த M79 நான் யூஸே பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் எதுக்காக நான் ஸ்பின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லக்காவது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ அதுக்காக தான். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு 0 வெப்பன் ட்ரையல் ஆகிடுச்சு. நமக்கு வந்து டேஸ் கணக்கு இல்லாமல் நம்மக்கிட்ட 2 வவுச்சர் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம், வேறு ஏதாவது ஒரு மாசான ஒரு இது வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீப் அப் வித் டெய்லி மிஷன்ஸ் ஃபார் நியூ P90, அதாவது மிட் நைட் மாஃபியா அது P90 ஸ்கின் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் அந்த டோக்கனு, அந்த ஒரு ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்கோ. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டோரில் ஏதாவது கொடுத்துருக்கானுங்க பார்ப்போம். ஸ்டோரில் எலிட் பாஸு, M79, பீஸ்டான் டாப்அப்பு, பீஸ்டான் டாப்அப் பண்ணி வருது. இது வந்துட்டு இப்போ ஸ்டோரில் விட்டுருக்கானுங்க, மிஸ் அதில் டாப்அப்பில் எடுக்காதவங்க இதில் எடுத்துக்கோங்க. ஸ்டீரியோ நாய்ஸ் மேக்கர், இந்த பண்டலை யாராவது எடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த எலைட் பாஸு யாராவதுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நியூஸ்லலாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நியூஸ்லலாம் எந்த ஒரு இலவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த எலைட் பாஸ் எல்லாம் யாராவதுலாம் போடுவீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. என்னென்னலாம் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட்டாலும் சரி என்னென்ன இருக்கு, அதாவது என்னென்ன பிடிச்சிருக்குன்றதாக கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க கைஸ். வேறு எந்த ஒரு இலவு ஈவெண்ட்டும் வரல நமக்கு, வேறு ஒரு எந்த ஒரு அப்டேட்ஸும் நமக்கு வரல. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சீரடா பபாய் கைஸ், பபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தள்ளி விட்ருங்க. சீரடா, எல்லோரும் போய் படுத்து தூங்க, நானும் போய் தூங்க போகிறேன்.